தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தன்னுடைய கட்சி பெயரை அறிவிச்சார் நடிகர் விஜய். அதுக்கப்புறமா முதல் முறையா இப்போதான் ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. ரசிகர்களை விஜய் பார்த்ததுமே ரசிகர்கள் அவருக்கு உற்சாக குரல் கொடுத்தும் அவர் மேல மலர் தூவியும் மாலைய வீசி எரிஞ்சும் தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகளை தான் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம். தலைவா தலைவா அப்படின்னு சொல்லி கூக்குரலிட்டு தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னுடைய கட்சியை அறிவிச்சதும் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 வருடங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான கால அவகாசமாக எடுத்துக்கிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அறிக்கையில் ஊழலற்ற ஆட்சி, சாதி பேதமற்ற ஆட்சி அப்படிங்கிறத உறுதியாக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சி ஸ்லோகனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு விஜய். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் வெற்றி பெற்றால் என்ன மாதிரி தன்னுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க.